இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ரொம்ப புரோட்டீனான, ரொம்ப ஆரோக்கியமான, குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுற ஒரு வெஜிடபிள் ரைஸ் தாங்க பார்க்க போறோம். இவ்வளோ டேஸ்டியான ரெசிபி எப்படி ஈஸியா பண்றது அப்படிங்கறத நம்ம இன்னைக்கு பார்க்கலாம். வாங்க நம்ம சேனலுக்குள்ள போகலாம். இப்போ இந்த காய் சாதத்துக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறத பார்த்துடலாம். நல்லா 10 மிளகாய் கிட்ட எடுத்துக்கோங்க. சீரகம் ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி கோரியாண்டர் சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். பூண்டு இவ்வளோ எடுத்துக்கோங்க. தக்காளி ஒரு 2 எடுத்துக்கோங்க. அதே மாதிரி இது பார்த்தீங்கன்னா தேங்காய்ச்சில் ஒரு இந்த ஒரு 3 விரல் சேர்ந்த மாதிரி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. இவ்வளோதான் நம்மளுக்கு மசாலா ஐட்டம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த காய் சாதத்துக்கு என்னென்ன வெஜிடபிள்ஸ் வேணுமோ அதை எல்லாமே எடுத்துக்கோங்க. மெயினாக பச்சை மிளகாய், வெங்காயம் ஒரு கப் அளவு நான் எடுத்திருக்கேன். பச்சை மிளகாய் ஒரு 4 பச்சை மிளகாய் வந்து கீரல் போட்டிருக்கேன் நான், அதனால 4 பச்சை மிளகாய் கீரி எடுத்துக்கோங்க. இந்த வெஜிடபிள்ஸ்லாம் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால ஸ்பெசிஃபிக்காக எடுத்திருக்கேன். இதை விட இன்னும் நிறைய வெஜிடபிள்ஸ் வேணும் அப்படிங்கிறதுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் என்னென்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காய், கேரட், மாங்காய், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாழைக்காய், இதெல்லாம் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் வச்சு நம்ம எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்துக்கலாம். இந்த ரைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வழக்களவு பார்த்தீங்கன்னா அரிசி எடுத்திருக்கேன், சாப்பாடு அரிசி. அதில் ஒரு குட்டி டம்ளர் அளவு பருப்பு எடுத்திருக்கேன். இதை ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணி இப்போ நம்ம ஊற வச்சிடலாம். இது ஒரு 1/2 hour ஊறட்டும். இப்போ ஸ்டவ்வில் பேன் வச்சுக்கிட்டேன். ஃப்ரையிங் பேனில் நம்ம என்னென்ன ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மல்லி விதை, சீரகம், வத்தல், இது எல்லாத்தையுமே நீங்கள் ட்ரையாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகணும். அதே மாதிரி நல்லா அந்த ஃப்ராக்ரன்ஸ் கிடைக்கும், மசாலா பொடியோட ஃப்ராக்ரன்ஸ். அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதை. அவ்வளோதான், இந்த மாதிரி ஸ்டேஜில் நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பெரிய சைஸ் குக்கர் எடுத்து வச்சுருக்கேன். இது எப்படியும் ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம். நம்ம எடுத்திருக்க ரைஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 பேர் சாப்பிட்லாம் இந்த வெஜிடபிள் ரைஸை. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் பண்ணுறது தான் நம்மளோட சேனலில் சொல்லிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் ஸ்கூல் பசங்களுக்கு வந்து டிஃபன் பேக் பண்ணுறதுக்கோ, லஞ்ச் பாக்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும், ஆஃபீஸ்க்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நல்லாயிருக்கும், இல்லை ரொம்ப வந்து டயர்டாக இருக்கீங்க, நான் உடனே குக் பண்ணணும், ஈஸியாக சிம்பிளாக முடியறதுக்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி சாப்பிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். அதே மாதிரி எல்லா வெஜிடபிள்ஸும் போடுறதுனால ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். அதனால இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு, கடுகு போட்டுக்கோங்க. கடுகு போட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வத்தல் போட்டுக்கோங்க. வத்தல் தான் அப்போ தான் அந்த டேஸ்ட் கிடைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிள்ளை. கருவேப்பிள்ளை வெடிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பூண்டு, வெங்காயம். இப்போ இந்த ஆனியனோட கலர் சேஞ்ச் பண்ணுறதுக்காகவும் நம்மளோட சுவைக்காகவும் உப்பு போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. நல்லா டிரான்ஸ்பரன்சி கிடைக்கட்டும் ஆனியனுக்கு. இது நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஆனியன் வந்து அந்த டிரான்ஸ்பரண்ட்டாக வர அளவுக்கு, கண்ணாடி மாதிரி வர அளவுக்கு நல்லா வறுத்துக்கோங்க. இப்போ நம்ம ட்ரையாக வறுத்து வச்சது எல்லாத்தையுமே மிக்சியில் பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்து அந்த மசாலாவை தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். இப்போ ஆனியன் நல்லா குக் ஆகிடுச்சு. இதை நம்ம கட் பண்ணி வச்சா 2 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஸ்கின் நல்லா தெரிஞ்சு அந்த எண்ணெயோடு சேர்ந்து வர்றது வரைக்கும் நல்லா அதை ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த தக்காளி நல்லா ஆயிலோட பிரிஞ்சு வந்துருச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்மளோட காய் இதில் சேர்த்துக்கலாம். இது நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளோட வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கேரட், அடுத்து பார்த்தீங்கன்னா பீன்ஸ், அடுத்து பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, மாங்காவே ஒரு தனி டேஸ்ட் வரும் புளிப்பு போடுறதுனால, அதனால அடுத்து மாங்காய், அடுத்து நம்மளோட அயன் முருங்கைக்காய். பாக்கியராஜ் சார் ஞாபகம் வருதாங்க உங்களுக்கு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா வாழைக்காயை சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது மிக்சி கப் எடுத்துக்கலாம். மிக்சி கப்பில் தேங்காய் சேர்த்துக்கோங்க நான் சொன்ன அளவுக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க.
கொஞ்சமா சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை தண்ணி ஊத்தாம ட்ரையாவே அரைச்சிக்கலாம். ட்ரையா அரைச்சு அப்படியே சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சதை அதுல சேர்த்துக்கலாம். இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்பவே அந்த ஸ்மெல் பயங்கரமா வந்துருச்சு. இப்ப இந்த டைம்ல நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் ரைஸை சேர்த்துக்கலாம். நம்ம ஊற வச்ச ரைஸை உப்பு சுவைக்கு ஏற்ப போட்டுக்கோங்க. இப்ப தண்ணி பாத்தீங்கன்னா ஒரு உலக்குக்கு நான் ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ மூன்றரை ஊத்துறேன் நானு. இவ்வளோதாங்க. இப்போ எல்லாமே டேஸ்ட் பக்காவாக வந்துருச்சு. சப்போஸ் நீங்கள் பெங்களூர் தக்காளி அதாவது உருண்டை தக்காளி யூஸ் பண்ணீங்க அப்படின்னா புளி தண்ணி சேர்த்துக்கலாம். இல்லை நாடு தக்காளி சேர்த்திங்கனாலே புளிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். ஏன்னா மாங்காய் வேறு சேர்க்கறதுனால. இது அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சிங்க பக்காவாக. இதை க்ளோஸ் பண்ணி எத்தனை விசில் விட்டோம் அப்படின்னா ஒரு மூணு விசில் விட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லிம்மில் வச்சு ஆஃப் பண்ணிவிடுங்க. இது கொஞ்சம் குழஞ்சாதான் நல்லாயிருக்கும். உதிரி உதிரியாக இருக்கிறத விட குழஞ்சிருந்தால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இதை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ க்ளோஸ் பண்ணி விசில் போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. சூப்பரான நம்மளோட காய் சாதம் அதாவது வெஜிடபிள் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது பார்த்தீங்கன்னா ரொம்பவே குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ரொம்ப ப்ரோட்டீன் ஃபுட்டாகவும் இருக்கும். ரொம்ப ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் சமைக்கிற மாதிரி இருக்கும். ரொம்ப டேஸ்டியான சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு. நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்குது. அரோமா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வருது. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். டன்டடாயின், சூப்பரான வெஜிடபிள் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. காய் சாதம் பருப்பு சாதம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். பாய்.